வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நேர்ச்சி போகலாம். தினசி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 14/12/2021. இன்றைக்கு சமணோக்கு நாள். டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய சிந்தனை யானைக்கும் அடிசறுக்கும், யானைக்கும் அடிசறுக்கும். என தினத்திலே பிறந்தநாள் கண்மணிவிற்கு வாழ்த்து கடித்து எடுத்துக் கொள்கிறோம். என் தினத்திலே மனநாள் கண்மணிவிற்கு வாழ்த்து கடித்து எடுத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:48-7:45 வரை, மாலை 4:45-5:45 வரை, செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3:00-4:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமாக இருக்குன்னா உத்திர நட்சத்திரர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும், செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். தகவல்கள் தலைவர்கொட்டும், பிரிந்தவர்கள் பிரித்தோர் ஒன்று சேரலாம். வரும் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் வசதி அமையலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும். ஆண்பான ரிஷப ராசினிகளே, சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கும், சிக்கல்கள் வருவதற்குன்னு சமாளித்துக் கொள்வீர்கள். மறைமதிப்பில் இருக்கத்தான் செய்யும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், மனம் செஞ்சிட வேண்டாம், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். கவலைப்பட்டு என்னாக போயிரு, கவலைப்பட வேண்டாம். தகவல்கள் தனவரை கூட்டும். ஒற்றா பெற்றா சுற்றத்தர் வழியில் மனக்கசப்புகள் மாற காத்திருக்கை தீர காத்திருக்கிறது. ஆண்பான மீன ராசினிகளே, உடலத்திலே மிகுந்த வெளிப்பூடு செயல்பட வேண்டும். ஒரு சிறுக்கு வயிறு குடல் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவராசி எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. இதுவரை பெற்றோர் இந்த மனக்கசப்புகள் மாற காத்திருக்கை தீர காத்திருக்கிறது. உதவிகள் தாராளமாக கிடைக்கும். மகான்கள் பெரியோர்கள் சந்திப்பு கிடைக்கலாம். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கடக ராசினிகளே, எதிர்ப்புகள் வரத்தன் செய்யும், சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். எந்த பிரச்சனையும் லாபகமாக கையாளுவீர்கள். உங்கள் திறமையை பழிச்சிடும் மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. ஆண்மை ஈடுபாடு கூடும், ஆண்மை நட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். ஆண்பான சிம்ம ராசினிகளே, வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். புதிய காரியங்கள் சிறப்பாக செய்வீர்கள். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் முயற்சியில் மாறி மறைமையலாம். ஒரு சிலருக்கு சலுசேன பிரச்சனை ஏற்படலாம். உடனே அதிக அக்கறை காட்ட நல்லாக இருக்கிறது. தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்லைன் பிஸ்னஸ் இவர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கடக ராசினிகளே, கவலைகள் வந்து கொண்டிருந்தாலும் காட்சிகள் மாற காத்திருக்கிறது. தகவல்கள் சிறப்பான அமைய காத்திருக்கிறது. வீண் பழிகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும். பொறாமை உங்களுக்கு அதிகமாக வர காத்திருக்கிறது. கந்திஷ்டி அதிகமாக இருக்கிறது. விழிப்போடு செயல்பட வேண்டும். யாரை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். விழிப்போடு செயல்படுங்கள். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம். உடலத்தில் அக்கறை காட்ட நாளாக இருக்கிறது. உற்றார் உணர்வுகளிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. ஆண்பான துள ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித நெருடல், ஒருவித பிரச்சனை வருவது தொண்டாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ கோயில் சென்று வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். ஒற்றா பெற்ற சுரத்தர் வழியிலே அனுசரித்து செல்லும், விட்டு கொடுத்து செல்லவும். ஆறுதல் பிரச்சனை திரட்ட வேண்டாம். பிள்ளைகள் வழியிலே தொழில்கள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும். நட்பு வலைவிரியும், நட்பு வட்டாரம் விரியும். இருந்தாலும் புதிய நட்பின் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தெரியாத தொழில் தலையிட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்கள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். வாகன சீரங்களை மதித்து நடந்து கொள்ளவும். ஆண்பான தனுசு ராசினிகளே, காரிய தட்டங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். புதிய காரியங்கள் தன்னம்பிக்கொண்டு செல்வீர்கள், செய்வீர்கள். உங்கள் மன திருடம் கூடும், மனோதைரியம் கூடும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள், டென்ஷனை விட்டுவிடுங்கள். கோவப்பட வேண்டாம். பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வரவு வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, தட்டை தாமதம் வருவதோடு சொன்னாலும் காரியங்கள் வெற்றி பெற காத்திருக்கிறது. வருத்தப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். வாடிக்கையாளர் அன்பாக பேசுங்கள், கடிந்து பேச வேண்டாம். புதிய காரியங்களை தாராளமாக செய்யலாம். தொழில் வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. மருத்துவத்துறையினர் மகத்துவம் காணலாம். அருள்வாக்கு சொல்லு ஜோதிடம் செல்வோர் பெரியமனை சந்திப்பு கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான கும்ப ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாற காத்திரிகை தீர காத்திருக்கிறது. மங்கள வாய்ப்புகள் வீட்டில் சுபகாரியம் நடக்க காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் சிறப்பாக கைகூட காத்திருக்கிறது. சுப செலவுகளும் கூட காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு ஏற்படலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான மீன ராசினிகளே, சுபமான சீர்ந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். ஒரு சிலருக்கு கண் எரிச்சல் உறுத்தல் ஏற்படலாம். உரிய மருத்துவராசி எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. பிள்ளைகள் வழியிலே தொழில்கள் மாற காத்திருக்கிறது. மாணவர்களும் கூட மாணவர் முன்னேற்றக்கூடும்.
மகளிர் விலையிலே தக்க சமயத்தில் உதவி எதிர்பார்க்கலாம். ஆண் பானையில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே 12 இடத்திலே செவ்வாய் இருந்தால் இரு தார அமைப்பு ஏற்படலாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மணப்புறம் கரு கரு பையாம். நன்றி, வணக்கம்.